ஹாய் வியூவர்ஸ், கேமராக்கு முன்னாடியும் கேமராக்கு பின்னாடியும் ரிப்போர்ட்டர்ஸும் சரி ஆங்கர்ஸும் சரி என்ன பாடுபட்டாங்க, அவங்களுக்கு நடக்கிற ஃபன்னியான மூமெண்ட்லேருந்து ரொம்ப கஷ்டமான மூமெண்ட் வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஜாலியாகவும் இருக்க போகுது, ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் உங்களுக்கு பிடிச்ச சீக்வன்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் வேஸ்ட் பண்ணி சேனல் புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க, ஆலில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரியான ஃபன்னி வீடியோஸ் நிறைய உங்களுக்காக காத்திருக்கு, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஒரு ரிப்போர்ட்டர் ரொம்ப ஆர்வமாக எதையோ பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க, பட் பின்னாடி இருந்து ரெண்டு பேரு அவங்கள ஃபன்னா விளையாடிட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு விளையாட்டு பொருளா பாத்துக்கிட்டு கையில இருக்கிற சாக்லேட் கவரையும் அப்புறம் இன்னும் பல ஐட்டத்தையும் எடுத்து அவங்க தலையில கொட்டி கொட்டி விளையாடுறாங்க. கொட்டினது போக மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டு அந்த கவரையும் அவங்க தலையில வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. இதை கொஞ்சம் கூட இரிட்டேட்டிங்கா எடுத்துக்காம ரொம்ப கூலா சட்டிலா அந்த ரிப்போர்ட்டர் அழகா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவங்களோட ஆட்டிடியூட பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஃபிஃபா வேர்ல்டு கப் அப்போ சவுத் ஆப்பிரிக்கால நடந்த ஒரு விஷயம் தான் இது. ஒரு ஃபுட்பால் பிளேயர் அங்க இருந்த ஒரு ரிப்போர்ட்டர் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. கேள்வி கேட்டுட்டே இருக்கும் போது அந்த ஃபுட்பால் பிளேயர் பண்ண விஷயத்த நீங்க ரொம்ப ஆர்வமா பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன நடந்ததுன்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒருவேளை நீங்க ஹோஸ்டா இருந்து உங்களுக்கு நடந்திருந்தா உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம நம்ம கூட ஷேர் பண்ணுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வடிவேல் சொன்ன மாதிரி தான், சோத்துலயும் அடி வாங்கச்சு சேத்துலயும் அடி வாங்கச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த ரிப்போர்ட்டரோட கதை. இவங்க பைக் ஸ்டண்ட் பண்ற இடத்துல நின்றுகிட்டு அந்த இடத்துல இருக்கிற ஃபேமஸ் பைக் ஸ்டண்டர் அவங்கள பிடிச்சி ஒரு கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. அவரு அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு பைக்கை எடுத்துட்டு போகும்போது அவங்களுக்கு நடந்த விஷயம் ரொம்பவே ஃபன்னா இருக்கு. பட் அந்த மூமெண்ட்ல நாம இருந்தோம்னா நாம என்ன நினைச்சிருப்போன்றது யோசிச்சு பாருங்க. நாம சின்ன பசங்க கிட்ட சொல்லுவோம், கிரவுண்ட்ல விளையாடும் போது பார்த்து விளையாடுங்க, பக்கத்துல நிற்கும் போது பார்த்து நில்லுங்க, கண்டிப்பா பால் மேல பட்டுடும். பட் இந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கு நடந்தது அதே தான். ஏன்னா பிளே கிரவுண்ட்ல நின்றுகிட்டு இந்த மாதிரி நாம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா பால் நம்ம மேல படதான் செய்யும். இவங்களுக்கு கொஞ்சம் பலமாவே பட்டுச்சு நான் நினைக்கிறேன். மிஸ்டர் ரொனால்டோவை பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவருக்குள்ளயும் ஒரு ஃபன்னான மூமெண்ட் இருக்கு. ரொம்ப ஜாலியான பர்சன் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இங்க ஒரு ரிப்போர்ட்டர் நின்னுட்டு ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. எதையோ கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் பின்னாடி இருந்த நம்ம ரொனால்டோ அ
ட்ரை பண்றாரு. பட் உள்ள இருந்து வர நம்ம வீரர்கள் காலமாடு மாதிரி ரொம்ப வேகமா வர்றதுனால அந்த ரிப்போர்ட்டரை கொஞ்சம் கூட கவனிக்கல. அவரை அப்படியே தூக்கி போட்டு பந்தாடிட்டு போய்கிட்டே இருக்காங்க. சோ இது ரொம்பவே பாவமான ஒரு விஷயம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேலை செய்யலாம், அதுவும் இவ்வளவு சின்சியரா வேலை செய்யணுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா பக்கத்துல கிரவுண்ட்ல இருக்கிற டேப் வழியா தண்ணி எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த ரிப்போர்ட்டர் ரொம்ப மும்முரமா வேலை பார்க்கணும்ன்றத காமிக்கிறதுக்காக அங்க நின்னு ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் அவருக்கு நடந்தது என்னன்னா ஃபன்னான மூமெண்ட் தான். இந்த லேடியை நல்லா ஒத்து பாருங்க. இவருக்கு பின்னாடி இருக்கிற ஒருத்தர் அவங்க கிட்ட என்னென்ன சில்மிஷம் பண்றாங்கன்றத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த ரிப்போர்ட்டருக்கும் சரி அந்த கேமராமேனுக்கும் எவ்வளவு சிரிப்பா இருந்திருக்கும்ன்றத நீங்களே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்கன்றத திங்க் பண்ணி பாருங்க. இந்த பாடி பில்டர் அந்த ரிப்போர்ட்டருக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் அந்த ரிப்போர்ட்டர் அந்த பாடி பில்டரை பார்த்ததுதான் கொஞ்சம் நர்வஸா இருக்குல்ல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிற இந்த டெடி அந்த ரிப்போர்ட்டர் ஏதோ கேள்வி கேட்க வந்த உடனே அவங்களுக்கு பண்ணிட்டாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாவ், பிளேயர்னா இப்படிதாங்க இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு இவர் ரொம்ப சூப்பரா கேட்ச் பிடிச்சிருக்காரு. அந்த ரிப்போர்ட்டர் மூஞ்சில அந்த பால் படாம ரொம்ப அழகா கேட்ச் பிடிச்சிருக்காரு. அவரு அந்த இடத்துல அழகா த்ரோ பண்ணது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த டென்னிஸ் கோர்ட்ல ரிப்போர்ட்டர் நின்று ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் டென்னிஸ் பால் அவர் மேல பற்றக்கூடாதுன்னு வந்து தடுத்த உடனே அந்த இடத்துல குட்டி பையன் அவங்க மேல மோதிடுறான். ஸோ இதனால அவங்க கீழே விழுந்துடுறாங்க. அடுத்து இங்க ஒரு ரிப்போர்ட்டர் ஜாலியா நின்றுட்டு ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் பக்கத்துல இருந்தவர் ஏதோ நம்ம மேல பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. பட் அந்த ரிப்போர்ட்டர் பாவம் மாட்டிக்கிட்டாங்க. பட் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இவ்வளவு கூலா இருக்கிறது ஏன்னு பாத்தீங்கன்னா இதனால தான். இங்க ஒரு UFW வீரர் அங்க இருந்து ரிப்போர்ட்டருக்கு ஹோஸ்ட் பண்ணிட்டே இருக்கும்போது ஏதோ ஃபன் வேலை பாத்துருக்காங்க. ஆனா அவர் என்ன பண்ணாருன்றத நீங்களே கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்க. இங்க இருக்க நம்ம பசங்க அவர் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு அபிஷேகத்தை பண்ண வந்திருக்காங்க. பட் பாவம் அந்த ரிப்போர்ட்டர் குறுக்கல மாட்டிக்கிட்டாங்க. மாட்டினோட அவங்களுக்கும் சேர்ந்து அந்த அபிஷேகத்தை நம்ம பசங்க பண்ணிட்டானுங்க. கடைசியா நம்ம பார்க்க போறவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. ஏன்னா இந்த ரெண்டு பேரும் ரொம்ப வித்தியாசமான விஷயங்களை செஞ்சிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டர் அவசரப்பட்டு அவருக்கு முத்தம் கொடுக்க போயிருக்காங்க. பட் நடந்தது என்ன? அவங்களே எதிர்பாராத விதமா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்றதை நம்ம சேனல்ல இருந்து ரிமைண்ட் பண்ணி பாருங்க. இங்க இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.